எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவித் பேசுகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி வீடியோ வந்து யூஹெச்டி 55 பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது. ஸோ அதே மாதிரி இந்த தடவை ஒரு நல்ல ஒரு வெர்சடைலான ஒரு ப்ராடக்ட் பற்றி பேசலான்னு இருக்கிறேன். ஸோ நடுவில் கொஞ்சம் ஒர்க் ஷெடியூல் வந்து கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. யூடியூப் பக்கம் வர முடியல. ஸோ அந்த ஒர்க் ஷெடியூல்லாம் முடிச்சுட்டு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஸோ திருப்பியும் ஒரு நல்ல வீடியோவாக போடுவோம், ஒரு நல்ல ப்ராடக்டை பற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஒரு கால்குலேஷன் வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்மகிட்ட வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் வந்து இதை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி எனக்கு மெசேஜ்லேயும் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, மேக்னட்டோட ஃப்ளாக்ஷிப் ஸ்பீக்கர் மாடல். இது வந்து பிரத்யேகமாக ஹோம் தியேட்டருக்கு மட்டுமே வந்து தயாரித்த ஸ்பீக்கர் சிஸ்டம். அது இது வந்து மேக்னட்டோட சினிமா அல்ட்ரா டிஹெச்எக்ஸ் அல்ட்ரா 2 சர்டிஃபைட் ஸ்பீக்கர் சிஸ்டம் அது. அண்ட் இது வந்து ஹோம் தியேட்டரில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லி அக்ராஸ் த குளோப் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து இதை ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. டிஹெச்எக்ஸ் சர்டிஃபிகேஷன் ஸ்பீக்கர் வந்து நம்ம சொல்லவே வேணாம் குவாலிட்டியில் எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த டிஹெச்எக்ஸ் சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர அந்த சவுண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் அப்படியே பாப்பப்பாய் அப்படியே எடுத்து கொடுக்கும் பயங்கரமாக. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்பீக்கர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்னட் பிராண்டை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது நான் சொல்லிக்கிறேன். மேக்னட் வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. அண்ட் இவங்களோட ஆர்என்டி டிபார்ட்மெண்ட், இவங்களோட கார்பரேட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஜெர்மனியில் தான் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஜெர்மனிலையும் வச்சுருக்காங்க அண்ட் சைனாலையும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, வெறும் காஸ்ட் எஃபெக்டிவ் அந்த விஷயத்துக்காக மட்டும். ஆனால் இவங்களோட ஸ்பீக்கர்ஸ் வந்து எதில் ஃபேமஸ்னால், கம்மி ரேட்லேயும் இவங்களோட ஸ்பீக்கர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்னால் நான் சொல்கிறது வந்துட்டு டீட்டெயிலிங்லேயும் டாப்பில் இருக்கும் அண்ட் பாஸும் வந்துட்டு திரிக்க விடும். ஸோ அந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து மேக்னெட்டில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh, பிலோ 1 lakhல் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhஸில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸோடு கம்பேர் பண்ணோம். பக்காவாக அதோட வந்து அதே மாதிரி சவுண்டிங் இதுலேயும் இருக்கும். அண்ட் பேஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஹோம் தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா மேக்னெட் ஸ்பீக்கர்ஸ் தான் போட்டுட்டு வருவோம். அண்ட் அதில் வந்துட்டு நிறையா நல்ல ரிசல்ட்டும் வருது. நீங்கள் வந்து நார்மல் ஒரு ஏவி ரிசீவர் மாடியூல்ஸில் நீங்கள் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து போட்டாலும் சரி, இல்லை பவர் ப்ரீ மாடியூல்ஸில் நீங்கள் வந்துட்டு இதை பேரப் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் சவுண்டில் வந்துட்டு ஒரு குறைன்னு வந்து இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு மேக்னெட் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து கை கொடுத்துட்டு வருது. நாங்களும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து மேக்னெட் சஜஸ்ட் பண்ணுறோம். அவங்க டெமோ வந்து பார்க்குறாங்க எங்கள் ஷோரூமில், நிறைய பேர் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையிலே அப்படியே வாங்கிடுறாங்க. ஸோ ஈதர்வேஸ் ரெண்டு பேருமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் அட் எண்ட் ஆஃப் தி டே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் மேக்னெட் வந்து நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு ஸ்பீக்கர் பிராண்டை வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்துட்டு பேசினது கிடையாது. பட் அகெயின் மேக்னெட்டுக்கு என்னோடய ஹார்ட்டில் ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு சென்னையில் சப்போஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களோட ஷோரூமில் வந்து நீங்கள் இந்த மேக்னெட் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்ற டெமோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அவுட் ஸ்டேஷனில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் நிறைய அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வராங்க, ஸ்கெடியூல் பண்ணி பிளான் பண்ணி வராங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஈவன் சாட்டர்டேஸ் இல்லை சண்டேஸ் வந்து கால் பண்ணிவிட்டு வரதுக்கு முன்னாடியே கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க.
வந்து மேக்னட் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை இங்கே ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம், எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆடிஷன் பண்ணிட்டு கடைசியில் மேக்னெட் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு மேக்னெட் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களால் வர முடியலன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த யூடியூப் சேனல் வழியாக தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்பீக்கர்ஸை தான் நீங்கள் பார்த்து ஆகணும். அண்ட் அதனால் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நான் சொன்ன மேக்னெட்டோட THX சர்டிஃபைட் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் இது தான். ஸோ இது வந்து பாக்ஸ் பேக்கிங்கில் இருக்குது. இது வந்து 7.0 ஸ்பீக்கர்ஸ், விச் மீன்ஸ் எல்சிஆரில் பார்த்தீங்கன்னா எல்சிஆர் 100 THX இருக்குது, அது வந்து 3 பாக்ஸ் வரும். அண்ட் இது வந்து லெஃப்ட் சென்டர் அண்ட் ரைட், ஸோ இது 3 இருக்குது. அண்டு 2 பேரர் வந்து சரவுண்ட் வரும், சினி அல்ட்ரா ஆர்டி 200 THX சொல்லி இது ஒரு மாடல். ஸோ இதோட டிசைன் லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு இது வந்து THX அல்ட்ரா சர்டிஃபைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ THX இந்த ஸ்பீக்கர்ஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதை எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் மெயினாக எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் மேக்னெட்டோட சினிமா அல்ட்ரா THX அல்ட்ரா 2 சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்தவொடனே நீங்கள் கவனிக்கிறது இதோட பேட்ச் தான், இதோட லோகோ பேட்ச் தான். இது ஃப்ரண்ட்லேயே இருக்கும் அண்ட் மெட்டாலிக் லோகோ பேட்ச், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த ஓவரால் ஸ்பீக்கரோட ஃபினிஷே சூப்பராக இருக்கும். பட் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேக்னெட்டோட லோகோ சின்னதாகவும் THX லோகோ வந்து பெருசாகவும் இவங்க போட்டிருப்பாங்க, விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கரோட செல்லிங் பாயிண்ட், மெயின் செல்லிங் பாயிண்ட் வந்து THX தான் இவங்க வந்து முன்னிறுத்தி அதை பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்ன THX-ல இருக்குது, THX ஏன் வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நிறைய ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கட்டும் இல்லை சவுண்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஏன் THX-ஐ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு THX-னா என்ன, ஏன் அது ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக THX-ஐ பற்றி ஒரு ஷார்ட்டனில் கொஞ்சம் ஒரு இன்டெப்த்தாக THX அல்ட்ரா 2 சர்டிஃபிகேஷன் எதுக்கு கொடுக்குறாங்கன்றதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல THX-ங்கிறது என்ன, எதுக்கு அது கொடுக்குறாங்கன்றதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். THX-ங்கிறது வந்து ஒரு தர சான்றிதழ், அது வந்து AV எக்யூப்மெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய ஸ்பீக்கர்ஸில் வந்து THX லோகோ வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது வெறும் ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் இவங்க கொடுக்குறாங்க. நிறைய AV ரிசீவர்ஸ், ஆன்கியோ AV ரிசீவர்ஸ்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய THX சர்டிஃபைடு AV ரிசீவர்ஸாக இருக்கும். ஸோ முதல்ல THX-க்கான அந்த தர சான்றிதழுக்கான நோக்கம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். THX தர சான்றிதழோட ஒரே முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, ஒரு படத்தை சவுண்ட் லேபில் வந்துட்டு என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் மிக்ஸ் பண்ணுறாங்களோ, அது எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம், மோனோவில் இருக்கலாம், ஸ்டீரியோவில் இருக்கலாம், டால்பி அட்மாஸில் இருக்கலாம், 5.1 இருக்கலாம், DTS:X இருக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் கடைசியில் அந்த எண்ட் ரிசல்ட் ஒரு தரமான சவுண்டு வருது இல்லையா, ஸோ அந்த தரமான சவுண்டு வந்து சேம் சினிமா தியேட்டர்லேயும் அது வந்து ரெப்ளிகேட் ஆகுதா, அதே மாதிரி எந்த விதமான தரத்தில் எந்த விதமான டிவியேஷனும் இல்லாமல் அது வந்து சினிமா தியேட்டரில் அதே மாதிரியான சவுண்டு எமுலேட் ஆகுதா,
அதே மாதிரி ஹோம் தியேட்டர்லேயும் அதே மாதிரி சவுண்ட் வருதான்றத பார்க்கறது கண்காணிக்கிறது தான் THX-ஓட முக்கியமான குறிக்கோள். அந்த மாதிரியான சவுண்டு வந்து அந்த டிவைஸ் வந்து வெளிப்படுத்துருச்சுன்னா அதுக்கு வந்து THX தர சான்றிதழ் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு ஒரே மாதிரியான சவுண்ட் வெவ்வேறு மாடலில் இருக்கிற டிவைசஸ் வந்து வெவ்வேறு மாடலில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து சேம் சவுண்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இருக்கணும். ஸோ இந்த சவுண்டு வந்து இந்த தரத்தில் தான் இருக்கணும், சினிமா தியேட்டரில் இந்த தரத்தில் தான் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் தான் அது. ஏன்னா ஒரு லேபில் வந்துட்டு வெவ்வேறு விதமான ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்க ரெஃபரன்ஸ்க்காக, அதே மாதிரி சினிமா தியேட்டரில் டோட்டலாக வேறு மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்க, ஹோம் தியேட்டரில் முற்றிலும் வேறு மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் நம்ம வச்சுருப்போம். ஆனால் இந்த மூணு ஸ்பீக்கர்ஸ்லேயும் ஒரே மாதிரியான சவுண்ட், ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒரு தனிப்பட்ட சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கும், அது இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த சவுண்டோட குவாலிட்டி வந்துட்டு இந்த தரத்தில் தான் இருக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் THX வந்து THX சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டிவைஸ்க்கு வந்து THX சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்பீக்கர் வந்து THX சர்டிஃபிகேஷன் வாங்கணுன்னா அது கிட்டத்தட்ட 380 பேராமீட்டர்ஸ் வந்துட்டு அது செக் அவுட் ஆகணும். அதாவது 380 விதமான டெஸ்ட்டு அதில் வைப்பாங்க. அதிலலாம் அந்த ஸ்பீக்கர் வந்து பாஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு THX சான்றிதழே கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஏவி எக்யூப்மெண்ட்ஸ், ஏவி ரிசீவர்ஸாக இருக்கலாம், பவர் ஆம்ப்ளிஃபையராக இருக்கலாம், இல்லை ரெக்கார்டிங் டிவைசஸாக இருக்கலாம், இல்லை லேபில் மிக்ஸ் பண்ணுற அந்த மிக்சிங் டிவைசஸ் இருக்கு இல்லையா அது கூட இருக்கலாம். ஸோ எந்த ஏவி ரிசீவர் ஏவி எக்யூப்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், அதுக்கு THX சர்டிஃபிகேஷன் ஒரு தரம், இந்த தரத்தில் தான் அது வந்து இருக்கணும், இந்த ஒரு சில பேராமீட்டர்ஸ்க்கு உட்பட்டு தான் அது இருக்கணும், அந்த லெவலில் அதோட குவாலிட்டி இருக்கணுங்கிறத ஒரு தர சான்றிதழ் தான் THX. அது வந்துட்டு ஹோம் தியேட்டருக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்னா, இப்போது நம்ம பொதுவாகவே வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணும்போது, சார் நான் வந்து தியேட்டரில் என்ன மாதிரியான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரியான சவுண்டு என் வீட்லேயும் நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணணும், அதே மாதிரியான சவுண்டு வரணும் சார் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் தியேட்டரில் யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டோட்டலாக வேறு, அதே மாதிரியான சவுண்ட் வந்து நம்ம வீட்டில் கேட்கணுன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸும் அந்த தரத்துக்கு இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும், அந்த மாதிரியான சவுண்டு வந்து நம்ம அனுபவிக்க முடியும். அப்போது அந்த தரம்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது இல்லையா அங்கே, அப்போது அது தியேட்டர் தரத்துக்கு அது இருக்கணும்னா அப்போ அந்த தரத்தை வந்துட்டு நிர்ணயம் செய்கிறது யார், அதுக்கு எதனா ஒரு கம்பெனி இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கம்பெனி தான் THX. இப்போ THX-ஓட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்ப்போம். THX கம்பெனி வந்து 1983 ஜார்ஜ் லூகாஸ்ன்றவரால் தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ அவர் ஏன் இந்த THX-ங்கிற கம்பெனியை தொடங்கினார்னா, இப்போ ஜார்ஜ் லூகாஸை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஜார்ஜ் லூகாஸ் வேறு யாரும் இல்லை, லூகாஸ் ஃபிலிமோட ப்ரொடியூசர், அந்த லூகாஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்துட்டு அவர் தான் வந்து இயக்குறாரு. அவர் வந்து வேர்ல்டில் ஃபேமஸான ஸ்டார் வார்ஸ் மூவிஸ் எல்லாமே வந்துட்டு அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அண்ட் நிறையா மூவிஸ் வந்து நிறையா ஸ்டார் வார்ஸ் மூவி அவரே வந்துட்டு டைரக்டும் பண்ணியிருக்கார். ஸோ சவுண்டாக இருக்கட்டும், இல்லை சினிமாட்டோகிராஃபி, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்பில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குது. அண்ட் அவர் வந்து என்ன நினச்சாருன்னா, அவர் கன்சீவ் பண்ணுற அந்த சவுண்டு வந்து எல்லா இடத்துலையும், இப்போது ஒரு தியேட்டருக்காக அவர் வந்து ஒரு லெபார்ட்ரியில் அவர் மிக்ஸ் பண்ணுறாருன்னா அது அதே மாதிரியான சவுண்டு வந்து தியேட்டரில் வரமாட்டேங்குது. ஏன்னா அவர் மிக்ஸ் பண்ணுற அந்த லெபார்ட்ரியில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வேறு, தியேட்டரில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வேறு, இங்கே இருக்கிற லெபார்ட்ரியில் இருக்கிற என்வரான்மெண்ட் வேறு, தியேட்டரில் இருக்கிற என்வரான்மெண்ட் வேறு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணணும் அவர் நினச்சார். அதனால்தான் அதுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு களம் வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் வந்து THX-ன்ற ஒரு கம்பெனியை உருவாக்குனார். THX-ங்கிற இந்த சவுண்ட் குவாலிட்டி, இந்த சவுண்ட் வந்து இந்த தரத்தில் தான் இருக்கணுங்கிறது டெவலப் பண்ண நபர் வந்து டாம்லின்சன் ஹால்மேன், டாம்லின்சன் எம் ஹால்மேன். இவர் தான் வந்து இந்த THX-ங்கிற ஒரு விஷயத்தையே வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் THX-ல வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் வந்து டாம்லின்சன் ஹால்மேனை வந்து குறிக்கும், அண்ட் எக்ஸ் வந்து கிராஸ் ஓவர், அதாவது அவரோட கண்டுபிடிப்பில் அவர் வந்து அந்த கிராஸ் ஓவர் வந்து ஒரு செட் பண்ணார் இல்லையா, ஸோ அதை குறிக்கும். ஸோ இதை டோட்டலாக வந்து THX-ங்கிறது அவரை வந்து முன்னிறுத்தி வந்தது தான் இந்த THX.
ஸோ THX சர்டிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த THX சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன மெயின் கேட்டகரிஸ் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி THX-ல 400 மேற்பட்ட டெஸ்ட்ஸை வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் 3 பிரதானமான கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆக்சியல் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். இந்த ஆக்சியல் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு ஸ்பீக்கர் எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் அந்த THX-க்கு உட்பட்டு எடுக்குதா, அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் வந்து THX-க்குன்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹை ஃப்ரீக்வன்சினால் அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, THX-க்கு உட்பட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அது இந்த ஸ்பீக்கரில் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே வருதா, அண்ட் மிட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வச்சுருப்பாங்க, லோக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக அந்த THX ஸ்டாண்டர்டுக்கு வருதான்றது தான் வந்து ஆக்சியல் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸுன்றது. ஸோ அடுத்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வெர்சஸ் டிஸ்டார்ஷன். இது வந்துட்டு அந்த ஸ்பீக்கர் வந்து எந்த அளவுக்கு பவர் அவுட்புட் கொடுக்குது, அதாவது அதோட சென்சிட்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அது வந்து ஸ்டாண்டர்டாக THX-ஓட ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் லெவலுக்கு அது இருக்கா அப்படின்றத நிர்ணயிக்கும். அதே மாதிரி அந்த THX ரெஃபரன்ஸ் வந்து ரீச் பண்ணும்போது அதில் வந்துட்டு எதனா டிஸ்டார்ஷனோ இல்லை அந்த காதுக்கு எரிச்சல் கொடுக்குற மாதிரி, அந்த ஸ்பீக்கர் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு மாதிரியான எரிச்சல் சவுண்டு தான் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வருதா, இல்லை அது வந்துட்டு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக சீம்லெஸ்ஸாக அந்த ஸ்பீக்கர் வந்து ஹேண்டில் பண்ணுதான்றது தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பேராமீட்டரோட ஒரு முக்கியமான குறிக்கோள். 3வது பேராமீட்டர் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசோண்டல் டிஸ்பர்ஷன். ஸோ ஒரு ஸ்பீக்கரோட ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது ஆன் ஆக்சிஸ் ஆஃப் ஆக்சிஸ் லிசனிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரூமில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை வச்சிங்கன்னா, ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்னு இல்லை எந்த ஸ்பீக்கராக இருந்தாலும், அது வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் எந்த கார்னரில் நீங்கள் உக்காந்தாலும் ஒரே மாதிரியான சவுண்ட் வந்து வருதா, அதாவது ஆன் ஆக்சிஸ்னால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பீக்கருக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உக்காறது, அதாவது ரெண்டு ஸ்பீக்கருக்கும் நடுவில் நீங்கள் அதை நோக்கி நீங்கள் உக்காறது, ஆஃப் ஆக்சிஸ்னால் ஒரு ஸ்பீக்கர் பக்கமே வந்துட்டு ஒரு கார்னரில் நீங்கள் உக்காறது. ஸோ நடுவில் உக்காரத்துக்கும் கார்னரில் உக்காரத்துக்கும் நிறையா சவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குங்கிறது தான் இந்த பர்டிகுலர் பேராமீட்டரோட வேலை. விச் மீன்ஸ் அந்த ரூமில் வந்துட்டு எல்லா இடமும் வந்துட்டு நீங்கள் உக்காந்து ஒரு மூவியை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக வந்துட்டு இருக்கணுங்கிறது தான் இந்த பேராமீட்டரோட நோக்கம். ஸோ இது 3 வந்துட்டு மேஜர் கேட்டகரிஸ். இதுலேயே நிறைய சப் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் தான் அந்த வந்துட்டு 400 மேற்பட்ட டெஸ்ட் வந்து இந்த 3 கேட்டகரிஸை முன்னிறுத்தி தான் நடக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஹோம் தியேட்டரில் ஒரு THX சர்டிஃபைடு ஏவி எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, அட்லீஸ்ட் ஸ்பீக்கர்ஸாவது THX-க்கு உட்பட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, அதிலிருந்து வர சவுண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டி சவுண்டை வந்து தாராளமாக அதில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த THX-ஓட மியர் எக்ஸிஸ்டன்ஸே வந்துட்டு அதுக்கு தான், ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டி சவுண்டை வந்துட்டு வீட்டில் வந்து ரெப்ளிகேட் பண்ணுங்கிறது தான் அதோட முக்கியமான நோக்கம். அண்ட் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்பீக்கருக்கும் THX சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவே வந்து உங்கள் காதில் நீங்கள் உணர்வீங்க. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் போக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் THX சர்டிஃபிகேஷன் இவங்க கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் THX சர்டிஃபிகேஷன் இருக்குது, எது எதுக்கு என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம் அது கொடுப்பாங்கன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ THX-ல மொத்தம் 4 விதமான சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து THX காம்பேக்ட், THX செலக்ட், THX அல்ட்ரா அண்ட் THX டாமினஸ். ஸோ இது 4 விதமான சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ரூமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியான சர்டிஃபிகேஷன் இது. ஸோ இந்த பர்டிகுலர் ரூமுக்கு என்ன மாதிரியான ஸ்பீக்கர் போடலாம், அதுக்குள்ள என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ்க்கு உட்பட்டு அந்த ஸ்பீக்கர்களோட குவாலிட்டி இருக்கணுங்கிறது தான் இந்த சர்டிஃபிகேஷனோட டைப்போட முக்கிய நோக்கமே. THX காம்பேக்ட் சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபிட் ரூமுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து ஹோம் தியேட்டர் செட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து சைஸில் கம்மியாகவும் சென்சிட்டிவிட்டிலையும் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்லேயும் கொஞ்சம் கம்மியான ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். ஸோ அதுலேயே என்ன எந்த அளவுக்கு THX ரெஃபரன்ஸ் லெவலில் இருக்கணுங்கிறத பார்த்துட்டு தான் அந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 10x10 ரூம், அதாவது 100 ஸ்கொயர் ஃபிட் ரூமில் வந்துட்டு நீங்கள் 8 அடியில் ஸ்க்ரீனில் இருந்து உக்காந்து பார்க்குற மாதிரி இந்த செட்டப் இருக்கணும்.
அண்ட் இதுக்கு வந்து THX காம்பேக்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி THX செலக்ட் வந்துட்டு 200 ஸ்கொயர் ஃபிட் ரூமில் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 அடியில் தூரத்துலேருந்து உக்காந்து பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த ரூம் செட்டப்புக்கு இது வந்து மிட் லெவல் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இந்த THX செலக்ட் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ THX அல்ட்ரா தான் வந்துட்டு நாங்கள் அமைக்கிற ஹோம் தியேட்டர்ஸ் அந்த கேட்டகரியில் வரும். ஏன்னா இது வந்து 300 ஸ்கொயர் ஃபிட் ரூமுக்கு வந்து கொடுக்கப்படுற ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ 300 ஸ்கொயர் ஃபிட்னால் நீங்கள் 15x20 இல்லை 12x26 இந்த மாதிரி ரூம் சைஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் பொதுவாக ஹோம் தியேட்டர் செட் பண்ணுற ரூம் சைஸ் இதெல்லாம். ஸோ இந்த டைமென்ஷனில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஹோம் தியேட்டர்ஸ்க்கு கொடுக்கறது தான் THX அல்ட்ரா. இதில் வந்து 12 அடி ஸ்க்ரீன்லேருந்து 12 அடி டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஹோம் தியேட்டர் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா THX அல்ட்ரா சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இது இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து சைஸ்லேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ். அண்டு இதுக்கேற்ற மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் இல்லை சென்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அண்ட் அது வந்து THX ரெஃபரன்ஸ் லெவலுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அந்த சர்டிஃபிகேஷன் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் THX டாமினர்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் THX பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மினி தியேட்டருக்கு வந்து கொடுக்கப்படுற ஒரு சர்டிஃபிகேஷன். ஒரு 650 ஸ்கொயர் ஃபிட்க்கு உட்பட்ட ஒரு ரூம், அதில் வந்துட்டு ஒரு 20 அடி வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்து 20 அடி வரைக்கும் உட்காந்து பார்க்குற அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற ரூமுக்கு அந்த தியேட்டர் செட்டப்புக்கு கொடுக்கப்படுற THX சர்டிஃபிகேஷன் தான் இந்த THX டாமினஸ். ஸோ இதுதான் வந்துட்டு வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் THX சர்டிஃபிகேஷன் இப்போ இருக்கிறது. இதுலேயே நிறையா வேர்ஷன் இருக்குது, செலக்ட் 2 இருக்குது, THX அல்ட்ரா 2 இருக்குது, THX டாமினஸ் 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இதுலேயே வேர்ஷன் அவங்க வந்து அடுத்தடுத்த வேர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சர்டிஃபிகேஷனில், விச் மீன்ஸ் அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸும் வந்து மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். THX-னா என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே புரிதலோடு இப்போது மேக்னெட்டோட சினிமா அல்ட்ரா THX அல்ட்ரா 2 சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸை பற்றி இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதோடய ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். முதல்ல இந்த ஸ்பீக்கரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நம்ம பேசுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து மேக்னெட் சினிமா அல்ட்ரா வந்து ஒரு THX அல்ட்ரா 2 சர்டிஃபைடு ஸ்பீக்கர்ஸ். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும், ஒரு மாதிரி பிளாக் சாட்டின் ஃபினிஷ் நம்ம அரண்டலில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபினிஷ் வந்து மேட் பிளாக்ல இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வச்சாலும் உங்களுக்கு வந்து படம் வந்துட்டு அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது, ரொம்பவே மேட் அண்ட் டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி தான் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு நீங்கள் ப்ரிடாமினன்ட்லி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து இந்த LCR வந்து வைக்கிற மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் அக்வாஸ்டிக் ஸ்க்ரீன் வாங்கினீங்கன்னா, நீங்கள் அக்வாஸ்டிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது அப்படியே வந்து பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 6 அடி தான் வந்து அந்த ரூம்லேருந்து போகும் உங்களுக்கு. ஸோ மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்த்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் பின்னாடி நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம், நிறையா ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனுக்கும் வால்க்கும் நடுவில் விட வேண்டியது இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது, இவங்க வந்து இது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வைக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும், இதில் வந்து அந்த டிரைவ் தான் இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம். ஸோ இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரிமூவபிள் கிரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரில்க்கான ஹோல்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாமே மேக்னெட்டிக் கிரில்ஸ், ஜஸ்ட் நீங்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சாலே அது ப்ளேஸில் அது கரெக்டாக ஸ்டிக் ஆகிடும். அண்ட் இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தான ரொம்ப மேட் பிளாக் சாட்டின் ஃபினிஷ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சில்கியாக இருக்குது. இதோட MDF வந்து ரொம்ப ரொம்ப ரிஜிடான MDF வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டிரைவ்ஸை வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணணும்னா ரொம்பவே ஸ்டடியாகவும் ரொம்ப ரிஜிடாகவும் இருக்கணும் MDF. ஸோ ஹை குவாலிட்டி MDF தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து THX சர்டிஃபிகேஷனுக்கு வேறு போகுது, ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட்லேயும் டாப்லேயும் வர டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டிலான ப்ரஷ்டு மெட்டல் டிசைன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கிட்ட போய் ரொம்ப லைட் அடித்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சரே உங்களுக்கு தெரியும், அதுவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஸ்பீக்கர் ஒன்று ஒன்றும் தூக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப வெயிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த வால் மவுண்ட் ஹேங்கிங் ஸ்டாண்டெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வெர்டிக்கலாகவும் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் இல்லை ஹரிசாண்டலாகவும் வந்து இது ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு
இவங்க வந்து THX சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஏன்னா உலகத்திலேயே இந்த ஸ்பீக்கர் மட்டும்தான் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலுக்கு வந்து THX அல்ட்ரா 2 சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ பேக்கில் டுவர்ட்ஸ் த பாட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அந்த டெர்மினலே வந்துட்டு எல்லாமே கோல்ட் பிளேட்டட் தான். அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து 16G கேபிளோ இல்லை 14G கேபிள் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கூட அது வந்துட்டு பக்காவாக அதை வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் வந்துட்டு பனானா ப்ளக்ஸும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு சின்ன மிஸ் கூட கிடையாது. டிசைனாக இருக்கட்டும், இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்பீக்கர்ஸு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது எடுக்கிறதுக்கும் அந்த ரிஜிடாகவும் இருக்குது, டச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, அண்ட் தூக்கிறதுக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இந்த ஸ்பீக்கர். இந்த சைஸை வந்து பார்க்குறதுக்கும் அது வெயிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த டிரைவ்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த டிரைவ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். டிரைவ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரெண்டு ஊஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரெண்டுமே வந்து 6.6 inch ஊஃபர் கம் மிட் டிரைவ். ஸோ இந்த டிரைவோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரிஜிட் செராமிக் அலுமினியம் சாண்ட்விச் கோன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. டஸ்ட் கேப் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கோன், இந்த ஸ்பீக்கர் கோன் சுற்றி ஒரு ஹை காஸ்ட் அலுமினியம் ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து பயங்கரமான ஸ்டடி மெட்டீரியல். இந்த டிரைவ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற அந்த பவரை வந்துட்டு பக்காவாக அந்த டிரைவ் வந்து கிரவுண்டடாக வைக்கிறதுக்காக இவங்க வந்து அந்த அலுமினியம் ரிங் வந்து ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து 8 ஸ்க்ரூஸ் போட்டு நல்லா டைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, டிரைவ் சுத்தமாக ஆடாது, எவ்வளோ பவர் கொடுத்தாலும் ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரிஜிடாக அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ரண்ட் எல்சிஆர் பார்த்தீங்கன்னா இது வந்து 2-way ஸ்பீக்கர், ஒரு ஸ்பீக்கரும் 2-way ஸ்பீக்கர். அண்ட் இதில் வந்து ரெண்டு 6.5 inch ஊஃபர் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் 1.65 inch டோம் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா 220 wattsலேருந்து 350 watts வரைக்கும் இது பீக்கில் போகும். அண்ட் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடான டைனமிக் ரேஞ்ச் கொண்ட இந்த டிரைவ்ஸ் இது. ஸோ அதுக்காக தான் அந்த மெட்டல் ப்ராக்கெட்லாம் வந்து போட்டு இந்த டிரைவ் வந்து அந்தளவுக்கு டைட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இதோட என்க்ளோஷரே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இதனால் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 350 watts பவரை வந்துட்டு இது இந்த சின்ன டிரைவ், இந்த சின்ன ஸ்பீக்கர் என்க்ளோஷர் வந்து தாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 decibels மேலே இது போகக்கூடிய டிரைவ் தான் இதில் இருக்குது. ஹவவர் இது வந்து THX-க்கு உட்பட்டு அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருக்கணுங்கிறதுக்காக 93 decibels கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இம்பெண்டன்ஸ் வந்து 4 ohms 8 ohms வரைக்கும் எந்த ஆம்ப்ளிஃபயர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு வைட் டைனமிக் ரேஞ்சில் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 80 hertz 27,000 hertz வரைக்கும் இது போகும். விச் மீன்ஸ் இதிலிருந்து வர அந்த பேஸே வந்துட்டு THX ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டில் 80 hertz ஸ்டார்ட் ஆகுது. அது வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் ஹெவியான பேஸ் தான் இதில் இருக்கும். இது புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலுமே இதோட டிரைவ் வந்துட்டு சரியான பவர்ஃபுல் டிரைவ். அண்ட் THX-ஓட ரெஃபரன்ஸ் லெவல்லாம் கரெக்டாக வந்துட்டு இவங்க அது பக்கவாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு பேசிக்கலாக ஒரு கார் போகிற சவுண்டு வந்துட்டு நீங்கள் வெறும் அந்த ஹைஸ் அண்ட் மிட்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட பேஸும் வந்து கலந்து வரும். அது பார்க்க அது வந்து நீங்கள் கேட்கும் போதே அந்த எஃபெக்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வந்து எல்லா விதத்துலேயும் நீங்கள் சினிமா தியேட்டரில் பார்க்குறதோட நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 times வந்து பெட்டராகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு THX-ஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு சின்ன சின்ன பேராமீட்டர்ஸும் இதில் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கரும் கிட்டத்தட்ட 12.5 kilos வரும். ஸோ பயங்கரமான ஸ்ட்ராங் அண்ட் ஹெவியான ஸ்பீக்கர்ஸ் தான் இது. ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா RD200 சொல்லி THX அல்ட்ரா 2 சர்டிஃபைட் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட என்க்ளோஷர் பார்த்தீங்கன்னா டைபோல் சரவுண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் RO3D-ஆக இருக்கட்டும், இல்லை டால்பி அட்மாஸாக இருக்கட்டும், இல்லை எந்த 3D சவுண்டாக இருக்கட்டும், இதில் வந்துட்டு டைபோல் வந்து அந்தளவுக்கு சூட் ஆகாதுன்றது தான் அவங்களோட கருத்து. பட் இதில் வந்துட்டு எப்படி டைபோல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நார்மல் கன்வென்ஷனல் டைபோலாக கொடுக்காம சைடில் வந்து வெறும் ட்விட்டர் மட்டும் தான் கொடுப்பாங்க. இது வந்து MNK-லையும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க, அரண்டல்லையும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள்
THX Ultra 2 Certified எந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கனாலும் டைபோல் இருக்கும். பட் அது வந்துட்டு வெறும் மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்காம வெறும் ட்வீட்டர்ஸ் மட்டும் ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெயின் டிரைவ் வந்துட்டு நடுவில் இருக்கும். ஸோ அவுட்டர் லுக் பொறுத்த வரைக்கும் சேம் ஃபினிஷ், எப்படி எல்சிஆரில் வந்துட்டு என்ன மாதிரியான எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே சேம் பிளாக் சாட்டின் ஃபினிஷ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரஷ்டு மெட்டல் ரொம்ப சட்டிலாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது இந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ தட் நீங்கள் எந்த மாதிரியான அக்வாஸ்டிக் டிசைன் பண்ணாலும் அதில் ஈஸியாக வந்து இது இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இதுக்கு ரியர் சைட் பார்த்தீங்கன்னா வால் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. இதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட்லாம் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் நெயில் அடித்து அதில் மாட்ட வேண்டியது தான். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கரோஷன் ஃப்ரீ கோல்ட் பிளேட்டட் டெர்மினல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஈஸியாக, இது ஸ்லிம்மாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களோட டிசைனோட பக்காவாக இன்வால்வ் ஸ்பீக்கராக இது வந்து இன்டெகிரேட் ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக வெளியில் வரும், ஏன்னா நம்ம வந்துட்டு இது வந்து டைபோல் என்க்ளோஷருங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக எம்பெட் பண்ணி வைக்க முடியாது. பட் அப்படியே அது வெளியில் வந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே பெருசாக ஆக்வர்டாக தெரியாது. உங்களுக்கு அந்த டிசைனோடையே ரொம்ப பக்காவாக இன்டகிரேட் ஆகும், அண்டு இன்னும் உங்களோட டிசைனை வந்து மெருகேற்றி கொடுக்கும் அது. ஸோ இதோட டிரைவ் பார்த்தீங்கன்னா சேம் எல்சிஆரில் வந்து அதே 6.6 inch ஊஃபர் கம் மிட் டிரைவ். அண்ட் இதில் வந்து ஈதர் சைடில் வந்து கொஞ்சம் பெரிய எல்சிஆரில் வந்ததோட பெரிய டோம் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்று 1.65 inches டோம் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பவர் ஹேண்ட்லிங் ஆர்எம்எஸ் பார்த்தீங்கன்னா இது மினிமம் 150 watts இருந்து மேக்ஸிமம் பீக்கில் வந்து 240 watts வரைக்கும் போகும். ஸோ விச் மீன்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் சரௌண்டை வந்து நீங்கள் இதிலிருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுவும் 110 watts மேலே 110 dB மேலே இது போகும். பட் THX ஸ்பெசிஃபிகேஷனுக்காக அது டவுன் சைஸ் பண்ணி 89 dB கொடுத்துருக்காங்க. அண்ட் இம்பெண்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி 4 ohms, 6 ohms அண்ட் 8 ohms வரைக்கும் இதோட இம்பெண்டன்ஸ் இருக்குது. அதனால் எந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆம்பிளிஃபயர்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அகெயின் இதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடாக இருக்குது. 80 to 27 hertz வரைக்கும் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் வெரி வெரி வைட் டைனமிக் ரேஞ்சுன்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த சரௌண்டில் வெறும் சரௌண்டோட அந்த மிட்ஸ் அண்ட் ஹை மட்டும் இல்லை, பேஸோட அந்த சரௌண்டு வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இந்த தியேட்டரில் உட்காந்து நீங்கள் உங்கள் ஹோம் தியேட்டரில் உட்காந்து இந்த ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அண்ட் லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ஒரு பெரிய மூவி தியேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒளியே உங்களுக்கு ஒரு சின்ன ரூமில் நீங்கள் உட்காந்து ஒரு ஹோம் தியேட்டரில் நீங்கள் வந்து படத்தை பார்க்குற மாதிரியான அந்த ஃபீலே கொடுக்காது, பக்கா தியேட்டர் ஃபீல் உங்களுக்கு இதிலருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு சரௌண்ட் ஸ்பீக்கரும் ஏறக்குறைய 7.6 kg வெயிட் வரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்டடியாகவும் இருக்குது, அதே டைமில் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது இந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ நாங்கள் ஓவராலாக இந்த ஸ்பீக்கர்ஸை எங்கள் ஸ்டுடியோவில் செட் பண்ணிட்டு நாங்கள் கவனித்த விஷயம் என்னென்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது இந்த ஸ்பீக்கர் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சினிமாவில் நீங்கள் பார்க்குற அந்த படத்தோட அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 2.5 times இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது இந்த ஸ்பீக்கர்ஸை நாங்கள் செட் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காரும் போது ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் உட்காந்து நாங்கள் வந்து அந்த படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு இதோட டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், இதிலிருந்து வர அந்த சரவுண்ட் சவுண்டில் பேஸ் கலந்து வர அந்த சரவுண்ட் சவுண்டாக இருக்கட்டும், ஓவரால் இதோட எஃபெக்டே வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கவனித்த விஷயம். ஸோ வழக்கமாக எங்கள் ஸ்டுடியோவில் கஸ்டமர்ஸ் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஒரு சில படம் வச்சுருப்போம், அது எந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்டில் எல்லா ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட்ஸையும் வந்துட்டு இன்க்ளூசிவாக எடுத்துகிட்டு வரோன்றதை பார்க்குறதுக்கு ஒரு சில படம்லாம் நாங்கள் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மிட்வே, ரெடி பிளேயர் 1 அந்த மாதிரியான படங்கள்லாம் நாங்கள் வச்சுருப்போம், ஜான் விக். ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் மிக்சிங்கான ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அந்த படத்துக்குன்னே அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வச்சுருந்த படம் தான் இதில் நாங்கள் வந்து போட்டு பார்த்தோம். வேறு லெவலில் இருந்தது, ஃபஸ்ட்டு ரொம்ப பிரைட்டாக இருந்தது, அதாவது சின்ன சின்ன சவுண்ட், அதாவது பேக்ரவுண்டில் ரொம்ப சட்டிலாக மற்ற ஸ்பீக்கரில் கேட்குற சவுண்டு கூட இதில் ஃபோர் க்ரௌண்டில் அப்படியே அடிக்குது, அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பக்காவாக நல்லா பிரைட்டாக கேட்டுச்சு. வாய்ஸ் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது,
அந்த டயலாக் டெலிவரி, அது கூட பேஸ் கலந்து வர்றது, அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன தியேட்டரில் உட்காந்து பார்க்குறீங்களா, இல்லை ஒரு பெரிய ஹாலில் உட்காந்தோ, இல்லை ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் உட்காந்து பார்க்குறீங்களான்ற டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக எடுத்து கொடுத்துச்சு. அண்ட் மிட்வேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு உங்களை நோக்கி பறக்கிறது, உங்கள் தலைக்கு மேலே பறக்கிறது, அந்த சரவுண்ட் சவுண்டெல்லாம் வந்துட்டு அது பறக்கும் போது மிட்ஸை வந்துட்டு சூப்பராக ஹைலைட் ஆச்சு. அந்த மிட்ஸோடு சேர்ந்து அந்த அது கூட வந்து லோ ஃப்ரீக்குவன்சி பேஸ் வந்து வரும்போது அந்த ஃப்ளைட்டு ஏதோ உங்கள் காது பக்கத்துலேயே அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இது அப்படியே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரிசிஷன் தான், அந்த டிரைவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ப்ரிசிஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப மேக்னிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் பறக்கிறது இல்லாமல் இந்த மூவியில் வந்துட்டு அது கூடயே வந்துட்டு புல்லட் ஷெல்லிங்ஸும் வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த புல்லட் சவுண்டு ஒன்று ஒன்றும் வந்துட்டு ரியல் டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு வார் ஜோனில் இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த புல்லட் சவுண்டோட அந்த டெக்ஸ்சர் இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் விசிபிளாக அந்த வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ மற்ற ஸ்பீக்கர்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது THX சர்டிஃபிகேஷன் இல்லாத ஸ்பீக்கர்ஸில் வந்து என்ன ஆகும்னா பேஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது டயலாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் சரவுண்டில் இருக்கிற அந்த சவுண்டு வந்து ஓவர் டாமினேட் பண்ணும், அதாவது பேஸ் வந்து ஓவர் டாமினேட் பண்ணும். ஸோ டயலாக்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே உள்ளே பேஃபில் ஆகிற மாதிரி வரும், ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ரொம்ப இருக்காது, ரொம்ப சட்டிலாக அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, சுத்தமாக இல்லை, ஒரு ஒரு சவுண்டும் டிஸ்டிங்க்டாக ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சியும் நீங்கள் தனித்தனியாக இதில் வர்றதை வந்து நீங்கள் கவனிப்பீங்க, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இதில். மற்ற ஸ்பீக்கர்ஸ் இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா பேப்பரில் என்ன வேணாலும் எழுதலாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில், பட் அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் விஷயம். பட் THX அது வந்து என்ஷூர் பண்ணோம், இவங்க பேப்பரில் கொடுத்தது இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தான் ஒரு ஸ்பீக்கரை வந்து தயாரிக்கணுன்ற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க கொடுத்துருவாங்க. அதே ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ப்ராக்டிக்கலாக அந்த ஸ்பீக்கரில் அந்த சவுண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். நம்ம உட்காந்து கேட்கும்போது நம்ம எங்கே உட்காந்து கேட்டாலும் அதே ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உண்டான அந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லா இடத்துலையும் அந்த ரூமில் நம்மளுக்கு வரணும். ஸோ அதுதான் வந்து THX-ஓட மெயின் கண்டிஷனே. ஸோ அதை வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து பூர்த்தி பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து THX சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ஏறக்குறைய 400-க்கும் மேற்பட்ட டெஸ்ட்ஸை வந்துட்டு மேற்கொண்டு அதெல்லாம் என்டியூர் பண்ணி இந்த ஸ்பீக்கர் வந்து வெளியில் வந்திருக்கு, அண்ட் அதுவும் THX அல்ட்ரா 2 சர்டிஃபிகேஷனோட. ஸோ இதிலிருந்து வர அந்த சவுண்ட் வந்து எந்த விதத்தையுமே வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, ஒரு தரமான சவுண்டை வந்து இதிலிருந்து எதிர்பார்க்கலாம். எந்த விதத்துலேயும் வந்து எந்த இடத்துலையும் வந்து எந்த ஒரு பேராமீட்டர்லையும் அன்செக் பண்ணாமல் எல்லா பேராமீட்டர்ஸும் பர்ஃபெக்டாக வச்சு கொடுத்துருக்காங்க. பொதுவாக THX சர்டிஃபிகேஷனோட வர ஸ்பீக்கர்ஸ் வந்து நார்மல் ஸ்பீக்கரோடு நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது, குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும் அண்ட் முக்கியமாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட MRP நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5.1 சேனல் நீங்கள் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 5.5 lakhs வரைக்கும் இது வந்துடும் MRP. ஸோ இதிலிருந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது, பட் MRP சொல்கிறேன், இதோட வேல்யூ சொல்கிறேன், இது வந்து 5.5 lakhs, 5.1K. ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா சினிமா அல்ட்ரா THX சப் 300ங்கிற ஒரு சப்வூஃபரும் வருது, பட் அந்த சப்வூஃபர் எங்ககிட்ட கரண்ட்டாக எங்ககிட்ட ஸ்டாக்ல இல்லை, நாங்கள் வந்து கஸ்டமர் பிளேஸில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு ஒரு செட்டை வந்து சப்வூஃபரோடு வந்தது, இன்னொரு செட்டை வந்து டெமோக்காக வந்தது. ஸோ டெமோக்காக இருக்கிறது வந்து நாங்கள் எங்களோட ஸ்டுடியோவில் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். சப்வூஃபர் மட்டும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது கண்டிப்பாக போடுறேன், அதுக்குன்ட்டு தனி வீடியோ போடுற அளவுக்கு ரொம்ப தரமான சப்வூஃபர் தான் அது. அதிலிருந்து வர பேஸாக இருக்கட்டும், அந்த லோ ஃப்ரீக்குவன்சி அதை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கட்டும், அண்ட் அந்த ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக THX அல்ட்ரா 2 சர்டிஃபிகேஷனுக்கு உட்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து தனியாக நான் போடுறேன். ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா THX அல்ட்ரா 2 சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கிற பேக்கேஜுங்கிறதுனால இது வந்து நீங்கள் ஒரு 15x20 இல்லை 15x26 ரூம், ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக செட் ஆகும்.
சூப்பராக இருக்கும் அந்த ரூம்க்கெல்லாம். நாங்கள் பொதுவாக அந்த ரூம்ஸ்க்கு தான் ஒரு 300-350 ஸ்கொயர் ஃபீட் ரூம்ஸ் தான் நாங்கள் வந்து நார்மலாக பண்ணுறது. எங்களோட ஸ்டுடியோவும் கிட்டத்தட்ட 300 ஸ்கொயர் ஃபீட் ரூம் தான் அது. ஸோ அந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டு தாராளமாக இது போடலாம். நீங்கள் வந்து அக்வாஸ்டிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் வச்சுருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு செட்டப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கரோடு அதை கிளப் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேரேஜ் மாதிரி இருக்கும். இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு பக்கவாக செட் ஆகும். அந்த ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப், அது எல்லாமே கிளப் பண்ணி ஒரு பக்க ஹோம் தியேட்டராக நம்ம வந்து செட் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர், ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹோம் தியேட்டர் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கோட் கொடுப்போம். அண்ட் எந்த அளவுக்கு எங்களால் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் நாங்கள் இப்போ இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்போட அந்த செட்டப் தான் எங்கள் ஸ்டுடியோவில் இருக்குது. ப்ரீ ப்ராசர் பார்த்தீங்கன்னா மெரான்ஸோட AV7706 ஒரு 11.2 சேனல் ப்ரீ ப்ராசரும், அண்டு பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆம்ப் வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம். பட் நார்மலாக நாங்கள் வந்து போடுற பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா MM7055 ஒரு 5 சேனல் பவர் ஆம்ப்பும் அண்ட் MM8077 ஒரு 7 சேனல் பவர் ஆம்ப்பும் நாங்கள் போடுவோம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 12 சேனலுக்கு பவர் ஆம்ப் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்போட இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக செட் ஆகும், ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும். அண்ட் நம்ம ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறதுனால பவருக்கு நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. பர் சேனலுக்கு 150 வாட்ஸ் வரும். பட் இதோட டைனமிக் ரேஞ்ச், இதோட பவர் கன்சப்ஷன் வந்து இதோட ஜாஸ்தியாக தான் இருக்கிறதுனால, அந்த ரேஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பட் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸோடு அது வந்து கிளப் பண்ணி நம்ம போடுறோம், அதில் வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி கால்குலேட்டிவாக நம்ம பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் தியேட்டர் உங்களுக்கு அமையும். அதுவும் இந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் தனியாக ஒரு ரூம் வச்சு அதில் அக்வாஸ்டிக்ஸ்லாம் பண்ணிங்கன்னா இட்ஸ் எ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம போட்டு இந்த ஸ்பீக்கர்ஸோட கிளப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் தியேட்டர் வரும். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பர்ஃபெக்ட் ஹோம் தியேட்டரை கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியும், 300 or 350 ஸ்கொயர் ஃபீட்க்கு உட்பட்டு. ஸோ இந்த மேக்னெட் சினிமா அல்ட்ரா THX அல்ட்ரா 2 ஸ்பீக்கர்ஸ் பற்றி எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். வெறும் அந்த சப்வூஃபர் பற்றி தான் நான் போட வேண்டியது இருக்குது. அது சப்வூஃபர் எனக்கு ஸ்டாக் வந்த உடனே அதுவும் நான் வந்து ஒரு தனி வீடியோவாகவே நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். அது ரொம்பவே சூப்பரான சப்வூஃபர். பட் அது வந்து கஸ்டமர் சைட்டில் வந்து நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் இந்த பேக்கேஜ் வச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 சைட் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இந்த 6 மாதத்தில். அந்த 4 சைட்டுமே வந்துட்டு ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அதாவது இட் இஸ் ஒர்த் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பென்னின்னு சொல்லலாம். அதாவது கஸ்டமர் செலவு பண்ண ஒரு காசுக்கும் அவங்க வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த ஒரு பைசாக்கும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த சிஸ்டம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் தியேட்டரை வந்துட்டு எங்களால் வந்து கொடுக்க முடிஞ்சது கஸ்டமருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டியோட வேறு வரும். ஸோ எதனா ஒரு டிரைவில் எதனா ப்ராப்ளம் இல்லை கிராஸ் ஓவர் போர்டில் எதனா ப்ராப்ளம்னா அவங்க வந்து அப்படியே நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதில் வந்துட்டு ரிப்பேர்னு பெருசாக எதுவும் வராது. பட் அப்படி வந்ததுன்னா நாங்கள் இங்கே சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் நிற்போம். ஸோ ஏறக்குறைய நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் ஹோம் தியேட்டரில் இதை செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கேஜாக வாங்கினீங்கன்னா நாங்களே வந்து அதை செட் பண்ணி உங்களுக்கு கேலிபிரேட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் வந்து ஒரு தனி அறையை வச்சுருக்கீங்க, ஒரு ஹோம் தியேட்டர் இனிமேல் தான் நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா A to Z அதில் வந்து அக்வாஸ்டிக்ஸ், இன்டீரியர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன், ஸ்பீக்கர்ஸ், ஏவி ரிசீவர்ஸ் ஆர் ப்ரீ ப்ராசர் ஆர் பவர் ஆம்ப், ரெக்லைனர்ஸ், ஃப்ளோரிங், வாலில் வர அந்த அக்வாஸ்டிக் பேனல்ஸ் அண்ட் மேலே வர அக்வாஸ்டிக் பேனல்ஸ் எல்லாமே நாங்களே வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பர்டிகுலராக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட போடுங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்களுக்கு ஹோம்
தியேட்டர் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக இந்த சேனலில் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ப்ராடக்டோட நான் அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.